நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் காவிரி அணைகள் நிலவரமும் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை எதிர்பார்ப்போம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூலை 28 வெள்ளிக்கிழமை. தற்பொழுது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பகுதியில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, சட்டீஸ்கர், மகாராஷ்டிராவின் நாக்பூருக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு பகுதி, தொடர்ந்து இது வடமேற்காக நகராமல் வடகிழக்காக ஒடிசாவை நோக்கி, வடக்கு ஒடிசா கடலோரத்தை நோக்கி நகர இருக்கிறது. புதிய காற்று சுழற்சி உருவாகப் போகிறது. அதோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அது இமயமலையை ஒட்டிய பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதனால் வலுவாக நுழைந்த கேரளா கர்நாடகா வழியாக நுழைந்த தென்மேற்கு பருவக்காற்று என்பது ஒட்டுமொத்தம் மகாராஷ்டிரா குஜராத் வழியாகவும் கோவாவுக்கு வடக்கே நுழைய தொடங்கியிருக்கிறது. கர்நாடகா கேரளா வழியாகவும் நுழையும், ஆனால் ஒரு பெரிய அளவிலே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை கொடுக்காது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 28ஆம் தேதிக்கு அப்புறம் மழையின் தீவிரம் குறையும். ஆனால் ஏற்கனவே பெய்த மழை வந்து 29-30ஆம் தேதி வரைக்கும் தண்ணி வந்து கபினி கேஆர்எஸ்க்கு வரும். அதுக்கு பிறகு மழைப்பொழிவு 28லேருந்து குறையும் பொழுது மழையோட அதாவது நீர்வரத்து குறையும். குறைந்தாலும் மேட்டூருக்கு திறப்புக்கேற்ற வரத்தை கொடுக்கும் வகையில் நீர்வரத்து இருக்கும் கபினியிலேருந்துன்னு சொன்னோம். இப்போ அப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம் வரைக்கும் கொஞ்சம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் தீவிரம் குறைந்திருக்கும், ஆனால் மழை திறப்புக்கேற்ற வரத்தை கொடுக்கும் அளவிற்கு இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். இப்போது மேட்டூர் அணை நிலவரத்தை பார்ப்போம். மேட்டூர் அணையில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 28.5 TMC இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் 27 TMC குறைஞ்சிருக்கும். 27.5 TMC இருக்கும் இன்றைக்கி இருப்பு. 27.5-28 நெருக்கமாக இருக்கும் இருப்பு. நேற்றைக்கு வரத்து வந்து 3000 வந்துச்சு. 5000 திறந்து விட்ட தண்ணி, அது 3500 வந்தது. ஆனால் அதுக்கு பிறகெல்லாம் 10000 திறந்து விட்டுருக்காங்க. அது இன்றைக்கு 10000 கண்ணடிக்கிட்ட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10000, 15000, 17000 என்று படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் உயர்ந்து மீண்டும் குறையும், உயர்ந்து மீண்டும் குறையும். ஏன்னா இப்போது இன்றைக்கி வரத்து வந்து நேற்றைக்கு 22000-25000 வந்துச்சு, இன்றைக்கெல்லாம் 20000 குறையும், நாளைக்கு 18000 குறையும், அப்புறம் 15000 குறையும், அப்புறம் 10000, 12000 வந்துட்டுருக்கோம். அப்படியே இருக்கும். அதனால் ஏறி இறங்கும் வரத்து. மேட்டூர்லேருந்து 12000 கண்ணாடி காவிரி பாசனத்திற்கு, டெல்டா பாசனத்துக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. ஹேரங்கி அணையை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹேரங்கி அணை நிரம்பினா அது கேஆர்எஸ்க்கு வரும். ஹேரங்கி அணை நிரம்பியிருக்கு. ஹேரங்கி அணைக்கு நீர்வரத்து 14000 கண்ணாடி வந்துட்டு இருந்துச்சு நேற்றுக்கு, இன்றைக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு 14000 கண்ணாடி ஹேரங்கி அணைக்கு வந்தது, அது இன்றைக்கி வந்து 10000 கண்ணாடியாக குறைய வாய்ப்பு இருக்குது. 10000 கண்ணாடி ஹேரங்கிலிருந்து கேஆர்எஸ்க்கு திறக்கப்படும், இது எதிர்பார்ப்பு. ஹேரங்கி அணை நிரம்பியிருக்கு. ஹேரங்கி 10000 வரும் இன்றைக்கி, 10000 அப்படியே கேஆர்எஸ்க்கு திறக்கப்படும். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி 20000 வந்துச்சு, 21000 திறந்தாங்க. நேற்றுக்கு 14000 வந்துச்சு, 13000 திறந்தாங்க. இன்றைக்கி 10000 தான் வரும், 10000 திறப்பாங்க. இது கேஆர்எஸ்க்கு வரும் ஹேரங்கிலேருந்து. ஹேமாவதி அணையை பார்த்தீங்கன்னா 37 TMC கொள்ளளவு கொண்ட ஹேமாவதியில் 28 TMC நேற்றுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி எவ்வளோ இருக்கும்னா, நேற்றைக்கு ஒரு 1.5 TMC வந்துச்சு, 28 ஒன்று 29.5 TMC இன்றைக்கி இருக்கும் இருப்பு. 29.5 TMC, ஓகே 30 வச்சுங்க, இன்னொரு 7 TMC வேணும் நிரம்புறதுக்கு. இன்னும் ஒரு 7 TMC ஹேமாவதி நிரம்பினா தான் அங்கேருந்து கேஆர்எஸ்க்கு தண்ணி திறப்பாங்க. அப்போ ஹேமாவதி நிரம்புறதுக்கு இன்னொரு 7 TMC வேணும். அந்த 7 TMC கண்டிப்பாக ஒரு 7 நாளில் கிடைக்கும். 7 TMC ஒரு 7 நாளில் ஹேமாவதிக்கு கிடைக்கும். ஆக இன்றைக்கு தேதி 28, 29, 30, 31, ஒரு 4 நாள், அது அடுத்ததில் ஒரு 3 நாள், அதுதான் நம்ம ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ன்னு சொன்னோம். தாமதம் ஏற்பட்டால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஹேமாவதி நிரம்பும். ஹேமாவதியிலேருந்து அப்புறம் கேஆர்எஸ்க்கு தண்ணி வரும், ஹேரங்கிலிருந்தும் தண்ணி வரும். தலா 10000-10000 வரும். ஒரு 20000 கேஆர்எஸ்க்கு ஆகஸ்ட் 5லேருந்து வருவதற்கு வாய்ப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஆர்எஸ்ஸை பார்ப்போம். கேஆர்எஸ் 49.5 TMC கொள்ளளவு கொண்ட கேஆர்எஸ்ஸில் நேற்றைக்கு 30 TMC இருந்துச்சு. நேற்றைக்கு மதியம்
30 டிஎம்சி இருந்துச்சு, நேற்றைக்கு 40,000 கண்ணாடி உள்ளே வந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.5 டிஎம்சி, அது 3.5 டிஎம்சிக்கு மேலே. 11,500 கண்ணாடி 24 மணி நேரம் வந்தால் 1 டிஎம்சி, 35,000 கண்ணாடி வந்தால் 3 டிஎம்சி, 40,000 வந்து 3.5 டிஎம்சி கிட்ட நெருக்கமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு நேற்றைக்கு. ஆகவே இருப்பு வந்து 30 டிஎம்சி இருந்துச்சு, நேற்று ஒரு 3.5 டிஎம்சி வந்துச்சு, அதனால் ஒரு 33.5 டிஎம்சி இன்றைக்கி இருப்பு இருக்கும். 33 வச்சுங்க, இதில் ஒரு 7, அதில் ஒரு 9, இன்னும் ஒரு 16 டிஎம்சி குறையும். 16 டிஎம்சி இருப்பு குறைவாக இருக்கும். 16 டிஎம்சி நீர் தேவை, முழு கொள்ளளவை எட்ட 16 டிஎம்சி தேவை. இந்த 16 டிஎம்சியில் ஹேரங்கில் திறந்துட்டுருக்கக்கூடிய அந்த 1 டிஎம்சி வரும், குடகுலேருந்து ஒரு 1 டிஎம்சி வரும், 2 டிஎம்சி ஒரு நாள் ஒன்றுக்கு வந்துட்டு தான் இருக்கும். இந்த 40ங்கிறது 40,000 வரத்து இருக்குது. இப்போது நேற்றுக்கு 40,000 இருந்துச்சு, இன்றைக்கி 40,000 இருக்காது, 30,000 குறையும். இன்றைக்கி 30,000 குறையும், ஆனால் 20,000 கீழே குறையாது, 20,000 கீழே குறையாது. கண்டிப்பாக 2 டிஎம்சியாவது வரும், 23,000 கண்ணாடியாவது வந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு நாளைக்கு 2 டிஎம்சி வரும். இப்போ எவ்வளோ குறையுதுங்க, ஒரு 33க்கு 49, ஒரு 10 டிஎம்சி குறையுதுன்னு வச்சிங்களேன். ஆகவே மன்னிக்கவும், 16 டிஎம்சி கிட்ட இன்னும் முழு கொள்ளளவேட்ட கேஆர்எஸ் குறையுது, 16 டிஎம்சி. ஆக தினம் ஒரு 3 டிஎம்சியாவது வரும். நேற்றுக்கு 40,000 வந்துச்சு சாலிடாக, குடகுலேருந்தே நான் 3 டிஎம்சிக்கு மேலே கிடச்சிது. ஆனால் குடகுல இப்போ 2 டிஎம்சி தான் கிடைக்கும், ஹேமாவதியில் ஏரங்கிலேருந்து 1 டிஎம்சி கிடைக்கும், 3 டிஎம்சி வரும். தினம் ஒரு 3 டிஎம்சி வந்தால் இந்த 16 டிஎம்சியை கண்டிப்பாக ஒரு 6 நாளில் இந்த 16 டிஎம்சியை நிரப்போம், 6 நாள். ஆக நிச்சயமாக ஆகஸ்ட் 3 நிரப்பலாம், அதிகபட்சம்னா ஆகஸ்ட் 5, அதுதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆகஸ்ட் 5 கேஆர்எஸ் நிரம்பும், ஆகஸ்ட் 5. ஆனால் அந்த நிரம்பும் பொழுது கர்நாடகாவில், அந்த நிரம்பும் பொழுது கர்நாடகாவில் ஒரு பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாது, அதனால் உடனடியாக பெரிய அளவில் தண்ணியை திறந்து விட மாட்டாங்க, மேலும் 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 நிரப்ப பார்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சமாவது திறப்பாங்க, ஒரு 5,000 கண்ணாடி திறக்கிறது, ஒரு 10,000 கண்ணாடியாவது திறப்பாங்க, அதாவது வழிய வழியே வைப்பாங்க. ஏன்னா அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தான் அணையின் பாதுகாப்பு கருதி கூறிய தண்ணீருக்கு திறப்பாங்க, அங்கே மழை குறைஞ்சிட்டனாலே திறப்ப குறைச்சிருவாங்க. ஆகவே அங்கே வெள்ளப்பெருக்கு உடனடியாக ஏற்படாது ஆகஸ்ட் முதல் வாரத்தில், அதனால் நிரப்பு முயற்சியில் தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு 5,000 கண்ணாடி திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு 10,000 கூட்டியிருக்கலாம், கூட்டலாம், ஏன்னா நிரம்பிட்டுங்கிறதுனால. அடுத்தது கேஆர்எஸ்லேருந்து ஒரு 10,000 வருமா, கபினிலேருந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு 25,000 கண்ணாடி வந்துட்டு இருந்துச்சு, நேற்றுக்கு 25,000 கண்ணாடி வந்துட்டு இருந்துச்சு, கபினிக்குள்ளே 25,000 வந்துச்சு, கபினிலேருந்து 21,000 திறந்து விட்டாங்க. கபினி ஃபில், கபினி 19.5 டிஎம்சியும் வழியே வழியே இருக்குது. ஆனால் நேற்றைக்கு நம்ம சொன்னதுபடியே ஒரு 4,000 கண்ணாடியை குறைச்சி திறந்து விட்டுருக்காங்க, அணைக்குள்ளே 25,000 வருது, அணையிலேருந்து 21,000 தான் திறந்து விட்டாங்க, 4,000 கண்ணாடியை சேமித்தாங்க. ஓகே, அதை விட கூடுதலாக பிடிக்கும் போல் தெரியுது, 19.5 டிஎம்சி தான் கொள்ளளவு, 19.5 டிஎம்சி நிரம்பியிருக்கு, ஆனால் வரத்து 25,000, திறப்பு 21,000 தான் இருந்துச்சு கபினிலேருந்து. ஆக 21,000 மீட்டருக்கு வந்துட்டுருக்கு, கேஆர்எஸ்லேருந்து ஒரு 4,000 வந்துட்டு இருந்துச்சு, 25,000 வந்துட்டு இருக்கு நேற்றுக்கு. ஆக இந்த 21,000 கபினிலேருந்து வர்றது வந்து தொடர்ந்து இனிமேல் 21,000 வராது, ஏன்னா அங்கே மழை குறைஞ்சிருக்கு, குறையும்னு சொல்லியிருந்தோம், குறைஞ்சிருக்கு, இது ஒன்றும் புதிய இது இல்லை, குறையும்னு சொல்லியிருந்தோம், குறைந்து 28ஆம் தேதிக்கு மேல் குறைந்து 2வது வாரத்திலிருந்து கூடும் சொல்லியிருக்கோம், குறைந்தாலும் திறப்புக்கேற்ற வரத்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம், இறங்கு முகத்தில் போகாது, திறப்புக்கேற்ற வரத்து இருக்கணும். ஆகவே நேற்றுக்கு 21,000 திறப்பு என்பது இன்றைக்கி 15,000 குறைக்கலாம், 15,000 குறைக்கலாம், கேஆர்எஸ்லேருந்து ஒரு 4,000, எல்லாம் சேர்த்து ஒரு 20,000 18,000 வந்துட்டுருக்கோம் ரெண்டும் சேர்த்து. ஆகவே 12,000 திறப்பு, 18,000 வரத்து, அப்புறம் 12,000 திறப்பு, 15,000 வரத்தாக இருக்கும், அப்புறம் 12,000 திறப்பு, 12,000 வரத்தாக இருக்கும். ஆக திறப்புக்கேற்ற வரத்து இருந்துகிட்டே இருக்கும், பெரிய அளவிலே பற்றாக்குறை ஏற்படாது வேட்டூருக்கு. ஆகவே தொடர்ந்து இப்படியே அடுத்த தீவிர மழைப்பொழிவு தீவிரம் வந்து ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்திலேருந்து தீவிரமடைவதற்குள்ளே கேஆர்எஸ் நிரம்பிடும், கபினி வந்து நிரம்பியிருக்கிறது, இதிலேருந்து ஒரு 2-3 டிஎம்சி 2 டிஎம்சியாவது வந்துகிட்டே இருக்கும், திறப்புக்கேற்ற வரத்தாவது குறைஞ்சபட்சம் வரும்னு சொல்லியிருக்கோம். இதுதான் இப்படி அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் உடனடியாக மழைக்கு வாய்ப்பு இல்லை, ஹை க்ளவுட்ஸ் எல்லாமே, ஹை க்ளவுடு கூட க்ளவுட் ஃபார்ம் ஆகிறது கூட சான்ஸ் இல்லை, எல்லாமே மேலடுக்கில் போயிட்டுருக்கு காற்று. இப்போ நான் அவர் இணைச்சிருக்கேன் படம், அதில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் தமிழ்நாட்டில், எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா காற்றே இல்லை பாருங்கள், தரையில் காற்றாக இருக்குது, நிசப்தமாக இருக்குது. அப்போ இந்த காற்று எங்கே போகுது, 3,000 மீட்டர் உயரத்தில், 3 கிலோமீட்டர் உயரத்தில் மேலே போயிட்டுருக்கு சார், அது கண்ணுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, மேக உருவாக்கம் இருந்தால் மேகம் கண்ணுக்கு தெரியும், மேக உருவாக்கம் இல்லாத வறண்ட காற்றாக போயிட்டுருக்கு மேலே.
அது போய் வங்கக்கடலில் போய் இறங்கி ஆந்திர கரையோரம் போய் தான் அது மேகமாக மாறுது. அதனால் வங்கக்கடலையும் அது மழையை உருவாக்கலை. அது போய் மேலடுக்கில் 3000 மீட்டர் உயரத்தில் 3 கிலோமீட்டர் உயரத்தில் அது வேகமாக போயிட்டுருக்கு. அது விமானத்துக்கு தான் தெரியும், விமான பயணத்துக்கு தான் தெரியும் அந்த காற்றோட வேகம். அது கீழில் வந்து நம்ம வந்து மேகம் உருவாக்குறதுனா மேகத்தை பார்க்கலாம். மேகம் உருவாக்குறதுக்கு சாதகமான காற்று இல்லை, வெப்பச்சலனத்துக்கும் எதிர்த்து ஒரு உண்டாகிறதுக்கும் இல்லை, எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே வலுவாக வங்கக்கடலில் அப்பால் வட்டத்தை பார்த்திங்கன்னா அந்தமான் போய் சுற்றி வருது. அதனால் எதிர்த்து ஒரு மழையை உண்டாகக்கூடியதும் இல்லை. சரி, மழையில் பட்டு மழையை உண்டாக்கிற அளவுக்கு கீழுக்கு காற்றும் இல்லை. மழையோட உயரம் 1 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும். உயரம் செங்குத்து உயரம் ஒரு 1000-2000 அடி அப்படி தான் இருக்கும். 1000 பெரிய சிகரமாக இருந்தாலும் கூட அதிகபட்சமாக ஒரு 1500-1000 அடிக்கு மேலே இருக்காது. ஆகவே அதை தொட்டு அதுலேயும் மழையாக மாற்றுறது கூட அதில் சாதகம் இல்லை. எல்லாமே மேலடுக்கு காற்றாக போயிட்டுருக்கு. அதனால் மழையை உருவாக்க சாதகம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே மழையை வெப்பச்சல மழை என்பது இந்த இமயமலையை ஒட்டி போனதுக்கு அப்புறம்தான் இந்த வெப்பச்சல மழைக்கு சாதகம் ஏற்படும். ஏன்னா இந்த அடுத்த நிகழ்வு போய் ஒடிசா கடலோரம் உருவாகும். அதுக்கும் காற்று பார்த்திங்கன்னா குமரிக்கடலேருந்து இலங்கை போய் அந்தமான் போய் அது கல்கத்தாவுக்கு வரும். அப்பையும் எதிர்த்து ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு காற்று இருக்காது. மேற்கு காற்றும் வேகமாக கிழக்கு நோக்கி பயணித்துகிட்டே இருக்கும். மேலடுக்கில் மழையை உண்டாக்க சாதகம் இல்லை. ஆகவே கேரளாவில் மட்டும் கொஞ்சம் கீழடுக்கு காற்று கொஞ்சம் மழையில் மோதி லேசான ஒரு சரலை உண்டு பண்ணும், மிதமான ஒரு மழையை கொடுக்கும், அவ்வளோதான். தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவில் வெப்பச்சல மழைன்னா இருக்காது. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், கேரள எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கும் மாலை நேரத்தில். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இப்பொழுதுக்கு இல்லை, முதல் வாரத்தில் இருக்குது. வரக்கூடிய நாட்களை உறுதிப்படுத்தலாம். அதுவும் பெரிய மழை இல்லை. ஆகஸ்ட் 2வது வாரத்துக்கு மேலே தான் நல்ல மழை இருக்குது. 10 தேதிக்கு மேலே தான் இன்னும் கொஞ்சம் கூடும். 15 தேதியில்தான் கண்டிப்பாக நல்ல மழை இருக்குது. 15 தேதியில் நல்ல மழை இருக்குது. தொடர்ந்து நம்ம அதுதான் நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் பின்பகுதி, ஆகஸ்ட் இறுதி, செப்டம்பர், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும்னு திரும்ப திரும்ப அழைச்சி சொல்லிட்டு இருக்கோம். மழை இருக்குது, பொறுமையுடன் இருங்கள். இப்பொழுதுக்கு இல்லாததுக்கு வருத்தம் தான். ஏன்னா டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் மட்டுமே நம்பியிருக்கிறோம். மேட்டூரை மட்டுமே இப்போ நம்பியிருக்கணும். ஆனால் மேட்டூருக்கு ஒரு பக்கம் இங்கே நம்ம கவலை அளித்தாலும் மேட்டூர் வந்து தண்ணீர் வருவது வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே அதுவே ஒரு திருப்தியாக இப்பொழுது ஒரு ஆறுதலாக இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். நன்றி.